Hi students, welcome to Exams Efficient. நாங்க இந்த வீடியோவில் எண் கோலம் தொடர்பான கேள்விகள் தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னு தான் நாளைக்கு நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அல்லது தொடர்புகளை காணும் திறன்களை பரிசீலிப்பதற்காகத்தான் எண்கோளம் தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு தரப்படுகின்றது. இவ்வாறு எண்கோளம் தொடர்பான கேள்விகள் வந்து பெரும்பாலும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் ஆகிய கணித செய்கைகளோடு தொடர்புடையதாகத்தான் தரப்படுகின்றது. சரி, வாங்க நாங்க இப்ப முதலாவது கேள்வியை பார்ப்போம். இடைவெளியில் வர வேண்டிய இலக்கத்தை எழுதுக. இது பார்ப்போம். இதுல 1, 2, 4 இதுல இடைவெளி இருக்குது. அங்கால 16, 32, 64 இது தரப்பட்டுள்ள எல்லா எண்களும் இரட்டை எண்களாக இருக்கின்றன. சரி, நாங்க இப்ப பார்ப்போம். 1, 2, 4 இந்த மூன்று எண்களையும் எடுப்போம். 1 2 பிரிக்கணும்னா எங்களுக்கு 2 வரும். 2 2 பிரிக்கணும்னா எங்களுக்கு 4 வரும். ஆகவே நாங்க என்ன செய்வோம், இந்த 4 2 பெருக்குவோம். பெருக்கிடமெண்டா 4 2 8 எங்களுக்கு விடையிலையும் 8 தந்திருக்கிறோம். நாங்க இந்த 8 2 பெருக்கி பார்ப்போம். பெருக்கிடமெண்டா எங்களுக்கு 16 வரும். 16 2 பெருக்கிடமெண்டா 32. 32 2 பெருக்கிடமெண்டா 64. ஆகவே தரப்பட்ட எல்லா எண்களும் 2 பெருக்கப்பட்டுதான் விடைகள் வருகின்றது. ஆகவே இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் 8. கேள்விய பார்ப்போம். அதுவும் வெற்றிடத்தில் வர வேண்டிய இலக்கத்தை எழுதுறதுதான். 4 வட்டங்கள் தரப்பட்டிருக்குது. பார்ப்போம் இதுல என்ன தொடர்பு இல்ல இந்த எண்கோலம் போகுதுன்னு சொல்லி. இதுல 12 இங்க 3 இதுல 2 தந்திருக்கலாம். நாங்க இப்ப பார்ப்போம். 3 2 6 6 2 பிரிக்கணும்னா 12 இதுல வந்திருக்குது. அதே மாதிரி இதை பார்ப்போம். 2 4 4 2 8 3 4 12 12 24 ஆகவே நீங்க சேர்ந்தாங்கள். இந்த 5 2 பெருக்க வேண்டும். 2 10 இனி 10 2 பெருக்கணும். ஆகவே 5 2 20 எனவே வெற்றிடத்தில் வர வேண்டிய இலக்கம் 20. சரி, நாங்க இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதுல 4 முக்கோணிகள் தரப்பட்டிருக்குது. இந்த முக்கோணிகளுக்கு வெளியையும் இலக்கம் தரப்பட்டிருக்குது, உள்ளையும் இலக்கம் தரப்பட்டிருக்கிறது. அதன்படி நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த முக்கோணி எடுப்போம். வெளியே உள்ள இலக்கங்களை நாங்கள் முதல்ல கூட்டுவோம். கூட்டினோம்னா 4 3 7 7 3 10 உள்ள 5 இருக்குது. ஆகவே 10 5 உள்ள இருக்குது. இரண்டாவது படத்தை பாருங்க. 6 1 7 7 3 8 8 5 4 உள்ள இருக்குது. அடுத்தது மூன்றாவது படத்தை பார்ப்போம். 5 2 7 7 5 12 12 6 உள்ள இருக்குது. ஆகவே எல்லாங்க என்ன செய்யணும், இந்த வெற்றிடத்துல வர வேண்டிய இலக்கத்தை காண்றதுக்கு வெளியே உள்ள இலக்கங்களை கூட்டி வார விடைந்த அரைவாசி தான் இந்த வெற்றிடத்துல வர வேண்டிய இலக்கமாக இருக்கும். இப்ப கூட்டுவோம் நாங்கள். 8 8 16 16 4 20 ஆகவே 20 என்ற அரைவாசி எவ்வளவு, 10. ஆகவே வெற்றிடத்தில் வர வேண்டிய இலக்கம் 10. நாங்க இப்ப அடுத்த கேள்விய பார்ப்போம். இதுல 4 வட்டங்கள் தரப்பட்டிருக்குது. முதலாவது வட்டத்தை பாருங்க. இதுல 12 8 10 இருக்குது. இரண்டாவது வட்டத்துல 10 11 9 மூன்றாவது வட்டத்துல 15 5 10 நான்காவது வட்டத்துல 4 12 இதுல இடைவெளி போட்டிருக்கீங்க. இந்த தனித்தனி நாங்க ஒவ்வொரு வட்டத்தையும் வச்சு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு வட்டமே வந்து வேற ஒரு தொடர்புல இருக்குது. ஆகவே நாங்க என்ன செய்யணும், எல்லா வட்டத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு விடைய நாங்கள் கண்டுபிடிக்கணும். முதலாவது வட்டத்தை பார்ப்போம். இதுல உள்ள எல்லா இலக்கங்களை நாங்கள் இப்ப கூட்டுவோம். 12 8 20 20 10 30 ஆகவே இந்த வட்டத்தில் உள்ள 3 இலக்கங்களையும் கூட்டும் போது எங்களுக்கு 30 விடையாக வருது. நாங்க இப்ப இரண்டாவது வட்டத்துல வந்துள்ள 3 இலக்கங்களையும் கூட்டுவோம். 11 9 20 20 10 30
ஆகவே இந்த வட்டத்தில் உள்ள எல்லா இலக்கங்களை கூட்டும் போது உங்களுக்கு விடை 30 வந்திருக்குது. மூன்றாவது வட்டத்தை பார்ப்போம். 10ம் 5ம் 15, 15ம் 15ம் 30. ஆகவே இந்த வட்டத்தில் உள்ள எல்லா இலக்கங்களை கூட்டும் போது உங்களுக்கு விடை 30 வந்திருக்குது. ஆகவே நான்காவது வட்டத்தில் உள்ள இலக்கங்களை கூட்டும் போது உங்களுக்கு விடையாக 30 வர வேண்டும். 12ம் 4ம் 16, உங்களுக்கு விடை 30 வரணும். இப்போ 16 தான் வந்திருக்குது. ஆகவே 16ஓட எத்தனையை கூட்டும் போது உங்களுக்கு 30 வரும்? நாங்கள் என்ன செஞ்சு பார்ப்போம்? 30ல இருந்து இந்த 16 கழிக்க வேண்டும். கழிச்சு பார்ப்போம். 10ல 6 போட்டிருந்தா 4, 1 14. ஆகவே விடை 14. இது உங்களுக்கான இறுதி வினா. இதுல பாருங்க, முதலாவது கட்டத்தில 1, 3, 6, 10 ஆகிய இலக்கங்கள் தரப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒன்றோட நாங்கள் இரண்டை கூட்டினோம்னா 3 வரும். இதுல இரண்டை கூட்டுவோம். நாங்கள் மூன்றோட 3 கூட்டினோம்னா 6 வரும். 6ஓட 4 கூட்டினோம்னா 10 வரும். ஆகவே முதலாவதுல 2 கூட்டப்படுறது, இரண்டாவதுல 3 கூட்டப்பட்டிருக்குது, மூன்றாவதுல 4 கூட்டப்பட்டிருக்குது. இதை பார்ப்போம். இதுலயும் 5ஓட 2 கூட்டி 7 போட்டிருக்கணும். 7ஓட 3 கூட்டினா 10, 10ஓட 4 கூட்டமெண்டா 14. மூன்றாவது படத்தை பார்ப்போம். 8ஓட 2 கூட்டினமெண்டா 10, 10ஓட 3 கூட்டினமெண்டா 13, 13ஓட 4 கூட்டினமெண்டா 17. ஆகவே இந்த இறுதி படம் உங்களுக்கு அவ்வாறுதான் வரும். 4ஓட 2 கூட்டினமெண்டா 6, 6ஓட 3 கூட்டினமெண்டா 9. ஆகவே இனி நாங்கள் 9ஓட 4 கூட்டவனும். கூட்டினமெண்டா விடை 13. 13 உங்களுக்கு இரண்டாவது விடையாக தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.